ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। वेदवन्दनम्। हरेः ॐ घृतेन द्यावा पृथिवीमथुला समुक्षतपजस्वतीः कृणुताप ओषधीः ऊर्जं च तत्र सुमतिं च पिन्वथ नरो मरुतः सिञ्चथा मधु। हरेः ओ मरुत्तुहले, द्यावा पृथिवी वान उलहत्तयुं नील उलहत्तयुं நெய்யாலும் தேனாலும் நனையுங்கள். ஜலங்களையும் செடி கொடிகளையும் ரசம் உள்ளதாக ஆக்குங்கள். வழி நடத்துகிற நீங்கள் இனியதை பொழிகிற இடத்திலே வலிமைக்கு வேண்டிய உணவு மட்டுமின்றி நல்ல புத்தியும் ஏற்படும்படி பண்ணுங்கள். இந்த பிரார்த்தனையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற நீதிகள் நாலு. ஒன்று, உடல் வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு புத்தி வளர்ச்சியும் முக்கியம். மூளை வளர்ச்சி அறிவு வளர்ச்சியை தேவர்களிடம் வேண்டி பெற வேண்டும். இரண்டு, உடல் வளர்ச்சிக்கு எவ்வாறு ஜலம் செடி கொடிகள் இவையெல்லாம் ஆதாரமாகுமோ அதே விதத்தில் நல்ல புத்தி ஏற்படுவதற்கும் அவையே அந்த ஜலமும் செடி கொடிகளும் முதலியவையே ஹேதுவாகும். மூன்றாவது, நீர் ஜலம் என்று இங்கு சொன்னது உணவுக்கு அன்னத்துக்கு உபலக்ஷணம். அதற்கு மூன்று முக்கிய பண்புகள் தேவை. ஒன்று, மது என்ற பதத்தால் சொன்ன இன் சுவை டேஸ்ட். இரண்டு, ஊர்ஜம் என்ற பதத்தால் சொன்ன சத்து நியூட்ரிஷன். மூன்று, சுமதி என்ற பதத்தால் சொன்ன நல்ல அறிவுக்கு ஏற்றமை சாத்விகத்தன்மை. இந்த மூன்றுமே அன்னத்துக்கு தேவை. எந்த மூன்று? நல்ல சுவை, நிறைய சத்து, சாத்திக புத்தி ஏற்படுத்துகிற தன்மை. முதலாவதை இன்பம் தூய்க்கிற போகிகள், இரண்டாவதை மருத்துவர்கள், மூன்றாவதை வைதிகர்கள் முக்கியமாக கருதுவார். மூன்றுமே முக்கியம்தான். நாலாவது நீதி, பிரார்த்தனைகளை பண்ணும்போது பரந்த மனத்துடன் உலகம் முழுவதும் பயன்பெறும்படி பண்ண வேண்டும். வெல்ஃபேர் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட். வேத பிரார்த்தனைகள் பெரும்பாலானவை அப்படி இருக்கும். இந்த வேத பிரார்த்தனையுடன் இன்றைய லெக்சரை ஆரம்பிப்போம். தலைப்பு ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியிலே ட்ரெபீசியம் என்பது பற்றி சம்ஸ்கிருத நூல்களில் என்ன இருக்கிறது என்பது. ட்ரெபீசியம் என்பது தலைப்பு. முதலில் ட்ரெபீசியம் என்றால் என்ன? அது ஒரு வகை நாற்கரம், குவாட்ரிலேட்டரிலே ஒரு வகை. குவாட்ரிலேட்டரல் என்றால் நாலு பக்கங்கள் இருக்கும், சதுர்புஜம். இருக்கிற நாலு பக்கங்களிலே இரண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணையாக பேரலலாக இருந்தால் அப்படிப்பட்ட குவாட்ரிலேட்டரலுக்கு மற்ற இரண்டு பக்கங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ட்ரெபீசியம் என்று பெயர்.
எதற்காக பிராச்சீன பாரதத்திலே ட்ரபீசியம் முக்கியமாக நிறைய கற்கப்பட்டது? அதற்கு என்ன முக்கியத்துவம்? நாற்கரங்களுக்குள்ளே சதுரங்கள் என்கிற ஸ்கொயர்ஸ், செவ்வகங்கள் என்கிற ரெக்டாங்கிள்ஸ், சாய் சதுரங்கள் என்கிற ராம்பஸ், வட்ட நாற்கரங்கள் என்கிற சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், இணைகரங்கள் என்கிற பாரலலக்ரம் என்று எத்தனையோ விசேஷ வகைகள் இருப்பது போல ட்ரபீசியங்களும் ஒரு வகை என்று இருக்க, அவற்றுக்கு மட்டும், ட்ரபீசியத்துக்கு மட்டும் ராம்பஸ் பாரலலக்ரம் முதலியவற்றுக்கு இல்லாத விசேஷ கவனம் பட்டது பாரதத்திலே, அது ஏன்? இதன் விடையை புரிந்து கொள்வதற்கு ஸ்ரௌதம் என்ற வேத சடங்குகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாகங்கள், வேத வேள்விகள் ஒவ்வொன்றிலும் மகாவேதி என்கிற மேடை ஒன்று அமைக்கப்படும். இந்த மகாவேதி ட்ரபீசியம் என்ற உருவத்தில் இருந்தாக வேண்டும் என்கிறது கல்பசூத்திரம். வேத நாகரிகத்திலே யாக யஜ்ஞங்களுக்கு பிராதான்யம் அதிகம். ஹிந்து மதத்திலே கோவில்கள், அர்ச்சாமூர்த்திகள், புண்ணிய தீர்த்தங்கள் இவற்றுக்கெல்லாம் முன்னரே யாக யஜ்ஞங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார், சஹ யஜ்ஞ பிரஜா சிருஷ்ட்வா புரோ வாச்ச பிரஜாபதி என்று. மக்களை படைக்கும் போது கூடவே யஜ்ஞங்களையும் படைத்துவிட்டு கூறினாராம் பிரஜாபதி, நீங்கள் எல்லாம் இந்த யஜ்ஞங்களால் பயன்பெறுங்கள், உங்களுக்கு இஷ்டத்தை எல்லாம் கரப்பதாக சுரப்பதாக யாகம் அமையட்டும் என்று. முற்காலத்திலே வைதிக மதம் என்றாலே வேத வேள்விகளை நடத்துவதை முக்கியமாக கொண்ட மதம் என்று இருந்தது. அஸ்வமேத யாகம், புத்திர காமேஷ்டி யாகம், அக்னி சயனம் முதலிய எத்தனையோ இவற்றுள் அடங்கும். இன்று கிருதேன என்று ஆரம்பித்து ஒரு வேத வந்தன வாக்கியம் ஓதினோமே, அது கூட காரீரேஷ்டி என்கிற வைதிக சடங்கில், மழை பெய்வதற்கான ஒரு இஷ்டியில் யாஜ்யா எனப்படும் மந்திரங்களிலே ஒன்றானது. இது இருக்கட்டும். எந்த யாகம் பண்ணுவதானாலும் வேதி என்கிற மேடை வேண்டும். அது ட்ரபீசியம் ஆகாரத்தில் இருந்தாக வேண்டும். மகாவேதி என்கிற பெரிய மேடை, வேதி என்பது பெண்பால் சொல், அந்த மேடைக்கு சைஸ் அளவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை 30, 24, 36 என்கிற மூன்று நம்பர்களை கொடுத்து வேதாங்கம் தெரிவிக்கிறது. அதாவது அடிப்பக்கம் 30 அலகுகள் யூனிட், அதற்கிணையான மேல்பக்கம் 24 யூனிட், அவ்விரு பக்கங்களுக்கும் உள்ள தூரம் 36 யூனிட்ஸ் கொண்டதாக இரு சமபக்க ட்ரபீசியம், ஐசோசெலஸ் ட்ரபீசியமாக அது இருந்தாக வேண்டும். இப்பொழுது ஒரு சின்ன டைக்ரஷன். இன்றைய தினம் தை மகம், திருமழிசை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். தை மகத்தில் வரும் மழிசை பட்டே என்று ஆரம்பித்து பிரபந்தசாரத்தில் அவர் பற்றிய பாட்டு. இன்று அவருடைய திருமழிசை பிரானுடைய ஒரு பாடலை நினைவு கூறுவது தரும். அவர் திருச்சந்த விருத்தத்தில் சொல்கிறார், நிலாயசி வேதவாணர் கீத வேள்வி நீதி கேள்வியார், நீதியால் வணங்குகின்ற நீர்மை நின் கண் நின்றதே என்று.
நிலாய சீர் வேதம் என்று வேதத்தின் பெருமைகளை நினைவு கூர்கிறார். அதற்கு பிறகு வேதவானர் கீத வேள்வி என்று சொல்லி வைதிகர்களையும் அவர்கள் அனுஷ்டிக்கும் வைதிக யஜ்ஞங்களையும் நினைவு கூர்கிறார். அதற்கு பிறகு நீதியான கேள்வியார் நீதியால் வணங்குகின்ற என்று ஒன்று சொல்கிறார். பெருமாளை சேவிப்பதிலும் நீதியாலே சேவிப்பது அநீதியாக சேவிப்பது என்று இரண்டு உண்டு. இந்த வேதவானர்கள் வேள்வி மூலம் பெருமாளை வணங்கும் போது நீதியால் வணங்குகிறார்களாம். இங்கு வியாக்கியானம் நீதியால் வேதோக்த கிரமமாக என்று ஒன்று, கர்மாங்கமாக பக்தி பண்ணி என்று விளக்குகிறார்கள் வியாக்கியாதார்கள். அதாவது பெருமாளை சேவிக்கும் பொழுது அநீதியாக சேவிப்பவர்கள் யார் என்றால், உன்னுடைய ஆஜ்ஞைகளான ஸ்ருதி ஸ்மிருதிகளை மீறுகிறேன், நான் உன் ஆணைக்கு கீழ்ப்படாமலே கூட எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பண்ணித்தர வேண்டும் என்று பிரார்த்திப்பேன் என்பது அநீதியாக வணங்குவது. நீதியால் வணங்குவது என்றால் பகவானுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய ஆணைகளான வேதங்களுக்கு கட்டுப்பட்டு வேதங்களில் எப்படி வணங்க சொல்லி இருக்கிறதோ அப்படி வணங்குவது நீதியால் வணங்குவது. இவ்விடத்தில் வேதங்கள் வேள்விகள் மூலம் பகவானை வணங்க வேண்டும் என்றும், அந்த வேள்விகளுக்கு மகாவேதிகள் அமைக்க வேண்டும் என்றும், அந்த மகாவேதிகள் ட்ரபீசியம் என்கிற ஷேப்பிலே இருக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறபடியால், அதேபடி பகவானுக்கு யாக யஜ்ஞங்களை பண்ணுபவது நீதியால் வணங்குவது என்பதில் அடங்கும். வேதவானர் கீத வேள்வி நீதியான கேள்வியார் நீதியால் வணங்குகின்ற நீர்மை நின்கின்றதே. இவ்வாறாக ட்ரபீசியம் என்பது பெருமாள் சேவிப்பதில் கூட தேவையாகிறது. இந்த மகாவேதி தவிர வெவ்வேறு வேத கர்மங்களுக்கு வெவ்வேறு சைஸிலே ட்ரபீசிய வேதிகள் இருக்கும். உதாரணமாக சௌத்ராமணி என்று ஒரு கர்மம், அதற்கு ஒரு வேதி. இதே ட்ரபீசிய ஆகாரத்தில் இருந்தாலும் பரப்பளவு இதில் மூன்றில் ஒரு பங்கு என்று குறைக்கப்பட வேண்டும். அஸ்வமேத யாகத்துக்கு ஒரு வேதி, அது பரப்பளவு 2 மடங்கு வரும்படியாக பெரிசாக்கப்பட வேண்டும். நிரூட பசுபந்தம், அதற்கான வேதிக்கு சைஸே வேறு, அது சிமிலர் ட்ரபீசியம் கிடையாது. 104, 86, 188 என்ற சைஸ், இந்த சைஸ் அங்குலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வியவஸ்தைகள் உண்டு அந்த ட்ரபீசியம் பற்றி. அதனால என்ன பண்ண வேண்டும், இந்த கர்மங்களை பண்ணுகிற வைதிகர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு ஜாமெட்ரியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ட்ரபீசியங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார்கள் கல்பசூத்திரக்காரர்கள். இந்த ஜாமெட்ரி பாடத்தை போதாயனர், ஆபஸ்தம்பர், காத்தியாயனர் முதலான மகர்ஷிகள் சுல்பசூத்திரங்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர அக்னி சயனங்கள் என்று சில, அவை பல வகைப்படும். அவற்றில் வெவ்வேறு ஆக்கிருதிகளில் சித்தி வரும். அவற்றுள் ஒன்று ஸ்மசான சித்தி என்பதிலே ட்ரபீசியம் உருவிலே அது இருக்கும். சந்தஷ்டிதம் சிந்வீத என்று ஆரம்பிக்கிற அனுவாக்கம் 11 விதமான அக்னி சயங்களை சொல்கிறது. அதிலே 11வதாக கடைசியாக ஓம் ஸ்மசானசிதம் சிந்வீதய காமஜேத பித்ருலோக ரித்னுயாமிதி பித்ருலோக ஏவர்த்த
ஜனோதீஹரிஹி ஓம் என்கிறது. ஒவ்வொரு பயனை வேண்டி ஒவ்வொரு விதமான உருவிலே ஆகாரத்திலே அந்த அக்னி சயனம் பண்ணி கொள்ள வேண்டும். கடைசியாக 11வது பயனாக மரணத்துக்கு பிறகு பிதுருலோகத்திலே செழிப்புடன் வாழ வேண்டும் என்று எவனேனும் விரும்பினால் அவன் ட்ரபீசியம் என்கிற ஆகாரத்திலே அக்னி சயனத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி அதையே கடைசியாக்கி முடித்து விடுகிறது இந்த அனுவாக்கம். நம் முன்னோர்களுக்கு இந்த ஜாமட்ரி எல்லாம் கரைத்து குடித்த சப்ஜெக்டுகள் 5000 வருஷங்களாகவே. ஆனால் 200-300 வருஷங்களுக்கு முன் இந்த சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இருக்கிற கணக்கு ஃபார்முலாக்களை படித்த ஐரோப்பியர்கள் அசந்து போனார்கள், ஆஹா ஓஹோ என்று எழுதினார்கள். சுல்வசூத்திரங்களில் ட்ரபீசியம் உள்பட பல வகை நாற்கரங்கள், முக்கோணங்கள், வட்டங்கள், அவற்றின் பரப்பளவுக்குள்ளே இருக்கும் விகிதங்கள், பரப்பு மாறாமல் உருவத்தை மட்டும் மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாமட்ரி வழிமுறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவையெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னே கச்சிதமாக தரப்பட்டிருப்பதை கண்டு வியந்தார்கள். இந்த வியப்பு பிற்கால மேலை நாட்டாருக்கும் தொடர்ந்து ஏற்பட்டது. அவர்களுள் ஒருவர் ஏ சைடன்பர்க் என்ற ஹிஸ்டோரியன் அமெரிக்கர். நமது இன்றைய மேற்கோள்களில் முதலாவது அவருடைய வாசகம். இன்றைய உபன்யாசத்திலே 2 பகுதிகள் உண்டு. முதல் பகுதி 4 வெளிநாட்டாருடைய பாராட்டுகள், 2வது பகுதி 4 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். இப்பொழுது முதல் பகுதியில் முதல் மேற்கோள், இந்தியன் ஜியோமெட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரீடேட்ஸ் பாபிலோனியன் அண்ட் கிரீக் மேத்தமேட்டிக்ஸ். இந்தியாவின் ஜியோமெட்ரியும் கணிதமும் பாபிலோனிய கணிதம், கிரேக்க கணிதம் இவ்விரண்டுக்கும் முற்பட்டதாகும் என்கிறார் இவர். ஜியோமெட்ரி என்பது மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பகுதியாச்சே, இவர் ஏன் ஜியோமெட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்கிறார் என்றால், ஜியோமெட்ரியை குறிப்பாக பிரித்து சொல்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, யூக்ளிட் என்பவரின் ஜியோமெட்ரி புஸ்தகங்கள் மிக பிரசித்தமான பிராச்சீன புஸ்தகங்கள். ஆகையாலே பிராச்சீன ஜியோமெட்ரி என்றாலே அது கிரேக்க ஜியோமெட்ரி தான் என்று பல நாடுகளிலும் நம்பினார்கள். உண்மையில் அதற்கும் முந்திய பாரத தேசத்து ஜியோமெட்ரி இருந்தது என்பது பலருக்கும் தெரியாமல் இருந்தது. சைடன்பர்க் அதை தனியாக சொல்லி காட்டுகிறார். 2வது காரணம் என்னவென்றால், பாரத தேசத்தில் 3000 வருஷங்களுக்கு முன் ஜோதிஷம் என்ற வேதாங்கத்தில் இருந்த அஸ்ட்ரானமிக்கு கணிதம் என்ற பெயரும், கல்பம் என்ற வேதாங்கத்தில் இருந்த ஜியோமெட்ரிக்கு சுல்வ வித்யா என்ற பெயரும் தனித்தனியே இருந்தது போல தெரிகிறது. நிச்சயமில்லை. அதனால் ஜியோமெட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் என்று பிரித்து சொல்வது அந்த கால வழக்காற்றுக்கு ஒத்துப்போகும். ஏன் 2 பழைய நாகரிகங்களை மட்டும் பாபிலோனியன் அண்ட் கிரீக் மேத்தமேட்டிக்ஸ் என்று பேர் சொல்லி பாரதத்தின் நாகரிகம் அவற்றுக்கும் முற்பட்டது என்கிறாரே, ஏன் 2 மட்டும் சொல்கிறார் என்றால், அன்று முதல் இன்று வரை ஹிஸ்டோரியன்ஸ் பல பேரும் பாபிலோனிய நாகரிகமும் கிரேக்க நாகரிகமும் உலகிலேயே மிக தொன்மையானவை என்று எழுதி வருகிறார்கள்.
அவர்களுள் பெரும்பாலானவருக்கு பாரத கலாச்சாரத்தின் தொன்மை, பிராச்சீனத்தை, ஆன்டிக்விட்டி பற்றிய ஆதாரங்கள், சான்றுகள் எத்தனையோ தெரியவில்லை அவர்களுக்கு. இந்நாட்களிலோ ஆணித்தரமான ஆதாரங்கள் மறுக்க ஒண்ணாதபடி இருப்பதால் நிர்பந்தமாக அவர்கள் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது, மாற்றிக்கொண்டாக வேண்டும் என்கிறார் இந்த சைடன்பர்க். பழைய சான்றுகள் புதிதாக மேன்மேலும் கிடைக்கும் போது உண்மைகளை ஒத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும். என்ன புதிய சான்றுகள் கிடைத்துவிட்டன? சுல்பசூத்திரம் 200 வருஷங்களுக்கு முன்பே யூரோப்பியர்களுக்கும் தெரிந்துதானே இருந்தது என்று கேட்டால், இந்த சுல்பசூத்திர கிரந்தங்களையும் அத்துடைய வியாக்கியானங்களையும் அந்த சுல்பசூத்திரத்துக்கு பின்னாலே தோன்றிய சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களையும் ஊன்றி கவனித்து ஆராய்ந்தால் பிராச்சீனத்துவமும் தேசாந்தர பிரபாவம் இல்லாமல் இண்டிபெண்டாக இருப்பதும் புரிகிறது. ஏற்கனவே கதை கட்டிவிட்ட ஆரியன் மைக்ரேஷன் தியரி முதலியவற்றின் சாயம் வெளுத்து போனதையும் இதோடு சேர்த்தால், பிராமணிகர்களாக இருந்தாக வேண்டும் என்று ஹிஸ்டோரியன்ஸுக்கு உரைக்கிறது. சைடன்பர்க் முதலிய ஹிஸ்டோரியன்ஸ் கொடி தூக்கி விட்டார்கள். இந்த அமெரிக்காக்காரர் சொல்வதை இப்போது நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது மேற்கோளை பார்ப்பதற்கு முன் கொஞ்சமாக கணக்கு புரிந்து கொள்வோம். ஒரு ட்ரெபீசியத்தின் இணை பக்கங்கள், பேரலல் சைட்ஸ், அவற்றினுடைய அளவும் லம்பமும், லம்பம் என்றால் ஆல்டிடியூட், இவ்விரண்டும் தெரிந்த மாத்திரத்தால் அதனுடைய பரப்பளவை கணக்கிட்டு விட முடியும், ஏரியாவை சொல்லிவிட முடியும். மற்ற இரண்டு பக்கங்களின் அளவு என்னவானாலும் ஏரியா மாறாது. மற்ற இரண்டு பக்கங்களின் அளவு மாறினால் ட்ரெபீசியத்தினுடைய ஷேப் மாறும், அதனுடைய கோணங்கள் மாறும், அது சிமிலர் ட்ரெபீசியமாக இருக்காது. ஆனாலும் ஏரியா மாத்திரம் மாறாது, அதே பரப்பளவு தான் இருக்கும். இந்த ட்ரெபீசியத்தின் ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஹை ஸ்கூல்களில் தெரிந்து கொள்கிறோம், ஹாஃப் எச் இன்டு ஏ பிளஸ் பி என்பதாகும். இதில் எச் என்பது ஆல்டிடியூட், அதாவது லம்பம், ஹைட் என்பதன் முதல் எழுத்து, ஏ பி என்ற இரண்டும் பேரலலான இரண்டு சைடுகளின் நீளங்கள், இரண்டு இணையான பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் எச் ஆகும், அந்த இணையான பக்கங்களின் நீளங்கள் ஏ பி என்றாகும். இப்படி இருந்தால் ஹாஃப் எச் இன்டு ஏ பிளஸ் பி என்பது ஃபார்முலா ஏரியாவுக்கு. இந்த ஃபார்முலாவை கொடுக்கும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை நாம் இரண்டாவது பாகத்திலே பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை முதன் முதலில் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரியவில்லை, ஆனால் எந்த தேசத்தில் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரியும். பாரதத்தில் தான். சுல்பசூத்திரத்திலே இந்த ஃபார்முலா இல்லாவிட்டால் கூட ட்ரெபீசியத்தின் பரப்பளவு பற்றி நிறைய டிஸ்கஷன், சைஸை ஏ பி எச் என்ற மூன்று நம்பர்களால் மட்டும் தரும் வழக்கம் இருந்தது, அது ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது சுல்பசூத்திரத்தில். இந்த வேத வேள்விகள் ட்ரபீசியத்தை உபயோகப்படுத்துகிற யாகங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பாரத தேசத்தில் நடைபெற்று வந்தன என்பது வானியல் சான்றுகள் முதலியவற்றின் மூலம்
சந்தேகம் இல்லாமல் இருப்பதால் இதை அறிந்த ஐரோப்பியர்களுடைய வியப்பு இன்னும் அதிகமாகிறது. ஆன்டிக்விட்டியால் வந்த சர்ப்ரைஸ். இப்போது நாம் இரண்டாவது மேற்கோளை பார்ப்போம். இஃப் இட் பி ட்ரூ தட் த ஹிந்துஸ் மோர் தேன் 3000 பிஃபோர் கிரைஸ்ட் அக்கார்டிங் டு பெய்லிஸ் கேல்குலேஷன் had attained so high a degree of astronomical and geometrical learning, how many centuries earlier must the commencement of their culture have been, since the human mind advances only step by step on the path of science. இவ்வாறு எழுதியிருக்கிறவர் கவுண்ட் என்று ஒருவர். அவர் தியோக்ரஃபி ஆஃப் த ஹிந்துஸ் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்திலிருந்து இந்த வாக்கியங்களை மேற்கோள் காட்டினோம். இந்த வாக்கியங்களின் தமிழ் ஆக்கம் இப்படி: பெய்லி என்ற அஸ்ட்ரானமருடைய கணக்கீட்டின்படி கிமு 3000 வருஷத்தில் ஹிந்துக்கள் வானவியலிலும் ஜாமெட்ரியிலும் இவ்வளவு அதிகமான முன்னேற்றம் அடைந்திருந்தனர் என்ற உண்மைப்படி பார்த்தால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அவர்களுடைய கலாச்சாரம் தொடங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானத்தின் பாதையிலே படிப்படியாகத்தான் மனித மனது முன்னேற முடியும். எல்லாமே ஒரே நூற்றாண்டில் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. யார் இந்த கவுண்ட் என்பவர்? அவர் குறிப்பிடும் பெய்லி என்பவர் யார் என்பவற்றுக்கு ஓரளவுக்கே தகவல்கள் கிடைக்கின்றன. கவுண்ட் என்பவர் 18 நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஹிந்துக்களின் தியோக்ரஃபி பற்றிய புஸ்தகம் எழுதினவர். இவர் கூறும் பெய்லி என்பவர் பிற்கால யூரோப்பியர்களுக்கு பிடிக்காத அளவுக்கு இந்தியாவை புகழ்ந்தவர். இந்தியர்கள் மிக பழைய காலத்திலேயே, அதாவது கிமு 3000 வானியலிலும் ஜாமெட்ரியிலும் சிறந்து விளங்கினார்கள் என்று பெய்லி சொல்வதை ஏற்றுக்கொண்டு கவுண்ட் இவ்வாறு சிந்திக்கிறார். விஞ்ஞான முன்னேற்றம் என்பது ஓரிரு நூற்றாண்டுகளுக்குள் நிகழ முடியாதே, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகத்தானே அது நிகழும். அப்படியானால் இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இந்திய கலாச்சாரம் கொடிகட்ட தொடங்கியிருக்கும் போலிருக்கிறது என்பது இவருடைய வாதம். இவர் கூறும் ஜாமெட்ரியினுடைய முன்னேற்றம், அதன் ஒரு பகுதிதான் நாம் இன்றைய லெக்சரில் பார்த்து வரும் ட்ரெபீசிய ஃபார்முலாக்கள். கவுண்ட் என்பவரின் சிந்தனை இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் போது தற்காலத்தில் ஒருவர் இதே பிரமிஸில் ஆரம்பித்து, அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னே ட்ரெபீசியம் ஃபார்முலாக்கள் முதலியவை இந்தியாவில் இருந்தன என்கிற பிரமிஸிலே ஆரம்பித்து வேறொரு திசையிலே ஊகம் பண்ணுகிறார். வானவியல், ஜாமெட்ரி, ரெண்டு சப்ஜெக்ட் மாத்திரம் ஒரு தேசத்திலே வளர முடியுமா என்ன? அவற்றோடு தொடர்புடைய சப்ஜெக்டுகளும் கூடவே வளர்ந்தால்தான் எந்த சப்ஜெக்டுமே வளர முடியும். அப்படியானால் பிராச்சீன பாரதத்தில் மொத்தமாகவே ஒரு அறிவுஜீவி பாரம்பரியம், இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் இருந்து வந்திருக்கிறது. அதை பற்றி நாம் ஆய்வு பண்ணுவது அவசியம் என்று சொல்கிறார்கள் இரண்டு பேர். மேற்கோள்: வாட் இஸ் கிளியர் இஸ் தட் இந்தியா பொசஸஸ் எ ரிச் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் தட் இஸ் வர்தி ஆஃப் ஸ்டடி. பிரஸ்ஸவுட் என்பவரும் ஜாய் லெயின்
என்பவரும் ரெண்டு பேர்கள். Parallel Developments in Philosophy and Mathematics in India என்ற தலைப்பிலே 22 பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரையை 2003 வருஷம் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், குறிப்பாக தத்துவ சாஸ்திரமும் கணித சாஸ்திரமும் இணைந்தே இந்தியாவில் வளர்ந்தன. இந்தியாவை பற்றி படிப்பவர்கள் ஆராய்பவர்கள் இந்தியாவில் செழித்த இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் இருந்தது என்பதை தெளிவாக வாங்கிக் கொண்டு அதை மேலும் ஆராய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுவரையில் 3 மேற்கோள்களை பார்த்தோம். கடைசி மேற்கோளாக இன்றைக்கு நம் நாட்டவர் ஒருவரிடமிருந்தே பார்க்கப் போகிறோம். சுவாமி விவேகானந்தா. இவர் வங்காள பிராந்தத்தை சேர்ந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிரதான சிஷ்யர். வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தின் சிறப்பை முழக்கமிட்டவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரே ஒரு சின்ன வாக்கியம், You know how many sciences had their origin in India? Mathematics began there. எத்தனை விஞ்ஞான துறைகள் இந்தியாவில் தோற்றம் கொண்டிருந்தன தெரியுமா? உதாரணமாக கணிதம் இங்கேதான் ஆரம்பித்தது என்கிறார் விவேகானந்தர். இவர் இவ்வாறு இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை புகழ்வது நம் நாட்டு இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக. அவர் நம் நாட்டை வலுப்படுத்த விரும்பினார். இதுவரையில் 4 பேருடைய மேற்கோள்களை பார்த்தோம். முதலாமவர் முன்னே அறிமுகமானவர் சைடன்பர்க். மற்ற மூவரும் இன்று நம் தொடரில் முதல் முதலாக காணப்படுபவர்கள். சைடன்பர்க் போன நூற்றாண்டை சேர்ந்தவர், அமெரிக்கா காரர். கவுண்ட் பிரிட்டிஷ் காரராக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம். பிரஸ்ஸவுட் என்பவர் தற்கால அமெரிக்கா காரர். விவேகானந்தர் இந்தியர். இவர்கள் 4 பேருக்கும் பொதுவான கருத்து, ஜியோமெட்ரி பிராச்சீன பாரதத்திலே பிறந்து செழித்து கொழித்தது என்பதாம். மறுபடியும் ட்ரபீசியம் என்கிற நம் விஷயத்துக்கு வருவோம். வேதிகளும், அதாவது யாக மேடைகளும், அக்னி சித்திகளில் சிலவும் இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இது தவிர இன்னும் எதற்காக பண்டைய பாரதத்தில் ட்ரபீசியத்தை படித்தார்கள்? யாக வேதிகளுக்கு மட்டும்தானா என்றால், பல பின்னணிகள் உண்டு. கிறிஸ்துவுக்கு முன்னிருந்தே சமண சமயம், அதாவது ஜெயின மதம், இந்தியாவின் பல பிராந்தங்களில் ஓங்கி வளர்ந்தது. சமணர்கள் வேத வேள்விகளை, யாக யஜ்ஞங்களை ஆதரிப்பது கிடையாது. ஆனால் அவர்களும் கூட ட்ரபீசியத்தை முக்கியமாக கருதினார்கள். அவர்களுடைய சித்தாந்தப்படி, ஜெயின மதப்படி, இந்த பிரபஞ்சமே ட்ரபீசிய வடிவில் இருக்கிறதா, அதாவது ட்ரபீசியம் என்கிற 2-dimensional ஷேப்புக்கு, இருபரிமாண வடிவுக்கு நிகரான 3-dimensional வடிவு 3-dimensional ஷேப் உடையதாம் பிரபஞ்சம். அதனால் இவர்களுக்கு இந்த ட்ரபீசிய வடிவத்தை அறிந்து கொள்வது அவசியமாகிறது.
திலோக பயணி என்று ஒரு புஸ்தகம் பிராகிருத பாஷையில். அதையே சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் திரிலோக பிரஜப்தி என்று ஆகும். இந்த புஸ்தகத்துக்கும் மிகவும் முற்பட்டதாய் ஜம்பூத்வீப பிரஜப்தி என்று ஒரு ஜைன புஸ்தகம் இருக்கிறது. இன்றைக்கு 2500 வருஷங்களுக்கு முற்பட்டது கிமு 500 என்கிறார்கள் அதன் காலத்தை. அந்த புஸ்தகத்திலே ட்ரபீசியத்தினுடைய 2 இணைப்பக்கங்களையும் பேரலல் சைட்ஸ் அதையும் லம்பத்தையும் அதாவது ஆல்டிடியூட் கொடுத்தால் அதன் மற்ற 2 சம பக்க அளவை கண்டுபிடிக்கிற வழி அதிலே உண்டு. இந்த புஸ்தகம் கூட பைத்தாகரஸ் காலத்துக்கு முன்னேயே அந்த ஹைபாட்டன்யூஸ் தீரத்தை உபயோகப்படுத்துகிறது. இவ்வாறாக 3000 வருஷங்களுக்கு முன் யாகவேதி நிர்மாணத்துக்காகவும் 2000 வருஷங்களுக்கு முன் பிரபஞ்ச வடிவத்துக்காகவும் படிக்கப்பட்ட ட்ரபீசியமானது மேலும் 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த பின்னணிகளை இழந்தது. ஆனாலும் கணிதத்தில் அது முக்கிய அத்தியாயமாக தொடர்ந்ததற்கு வேறொரு காரணம் உழைத்தது. ஸ்ரீதராச்சாரியர் முதலியவர்கள் அல்ஜிப்ராவையும் ஜாமெட்ரியையும் இணைத்தனர். போன வாரம் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் சம் என்று ஒன்று பார்த்தோமே, அதையும் ட்ரபீசியத்தின் பரப்பளவு ஃபார்முலாவையும் அவர்களால் சம்பந்தப்படுத்த முடிந்தது. இதனால் ட்ரபீசியத்தின் தேவை கணிதத்தில் அதிகமாயிற்று. வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு மில்லனியங்களில் இந்தியாவில் ட்ரபீசியம் கற்கப்பட்டு வந்தது என்பது மட்டும் நிலைத்தது. காரணங்கள் மாறிக்கொண்டே இருந்தன. சரி, ட்ரபீசியத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே என்ன பெயர்? இதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த பெயரும் 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. இதோ 4 பெயர்கள். அனிமத் என்பது வேதாங்க காலத்தில் பெயர். இது ஏகதோணிமத் தீர்க்க சதுரஸ்ரம் என்ற பெரிய பெயரினுடைய சுருக்கமாக அனிமத் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெரிய பதம் இருக்கிறதே ஏகதக அனிமது தீர்க்க சதுரஸ்ரம் என்று, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், செவ்வகத்திலே ரெக்டாங்கிளிலே ஒரு பக்கத்தை குறைப்பதாலே கிடைக்கிற நாற்கரம் என்று அர்த்தம். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கொண்டு அதன் ஒரு பக்கத்தை குறைத்தோமானால் ட்ரபீசியம் கிடைக்கும். பிறகு ஜைனர்களின் மில்லனியத்தில் இதற்கு வேறு பெயர், பிற்கால பெயர் ஒன்று வேத்ராசன சந்நிப க்ஷேத்ரம் என்பது. இதற்கு என்ன அர்த்தம்? பிறப்பு இருக்கை, பிரம்பு, ஆசனம் போன்ற வடிவம் என்று அர்த்தம். அவ்வளவு பொருத்தமான பெயராக தெரியவில்லை. அந்நாட்களில் ட்ரபீசிய வடிவத்தில் பெரும்பாலான ஆசனங்கள் இருந்தன என்று இதிலிருந்து தெரிகிறது. பிறகு ருஜுவதன சதுர்பாகு என்ற பெயர் ஸ்ரீதராச்சாரியரின் த்ரிஷதிகாவில் காணப்படுகிறது. ருஜுவதன சதுர்பாகு என்றால் மேல் பக்கத்தில் சாய்வில்லாமல் இருக்கும் நாற்கரம் என்று அர்த்தம். அடிக்கோடும் மேல்கோடும் இணை, பேரலல் என்பதை சொல்லும் வழி இது. அலாண்ட் கிடையாது. கடந்த 1000 வருஷங்களாக புழக்கத்தில் இருக்கும் பெயர் என்னவென்றால் சமலம்ப சதுர்புஜம் என்பது. எந்த நாற்கரத்தில் லம்பம்
வேறுபடாமல் ஒரே சமமாக இருக்குமோ அது என்று அர்த்தம். அடிப்பக்கமும் மேல் பக்கமும் இணை கோடுகள் என்பதை கூறுவதற்கு இது இன்னொரு வழி. அவற்றுக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் மாறாது. கலை சொல்லிலே டெக்னிக்கல் டேர்ம்ஸிலே ஏற்படுகிற இந்த மாறுதல்கள் நமக்கு எதை காட்டுகின்றன? ஏற்கனவே ஓரிரு முறை விவரித்த விஷயம் இது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் வார்த்தைகள் மாறுபாடடையும் என்பது கலை சொற்களில் மட்டுமில்லை, அன்றாட சொற்களிலும் இருப்பதுதான். இந்த சொல்லாராய்ச்சியில் சுவாரஸ்யத்துடன் ஈடுபடுவது தகும். ருச்சிகரமான தகவல்களுக்கு பஞ்சமில்லை. ட்ரபீசியத்தை பற்றிய சொல்லாராய்ச்சியும் அப்படித்தான். இந்த முதல் பாகத்திலே கடைசியாக ஒரு தகவல், என்னென்ன ஃபார்முலாக்கள் ட்ரபீசியம் பற்றி இருக்கின்றன? ஏற்கனவே பேசினோமே பரப்பளவு ஃபார்முலா, அது குறைந்தபட்சம் 10 புஸ்தகங்களில் 10 வெவ்வேறு ஸ்லோக வடிவில் கிடைக்கிறது. அவற்றை ஒப்பிடுவது கூட ஒரு சுவையான பொழுதுபோக்காகும். இது தவிர சாய்ந்த பக்கத்தின் அளவை கண்டுபிடிக்கும் ஃபார்முலா, லம்பம் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா, பாத ரேகா சென்டரிலிருந்து வந்த ஆல்டிடியூட் அதை கண்டுபிடிக்கும் ஃபார்முலா, சுற்றுவட்டத்தின் ஆரம் சர்க்கம் ரேடியஸ் அதை கண்டுபிடிக்கும் ஃபார்முலா, லம்பம் தெரியாத போது 4 பக்கங்கள் மாத்திரம் தெரிந்தால் பரப்பளவு கண்டுபிடிக்கும் ஃபார்முலா என்று எத்தனையோ இருக்கின்றன. கணக்கை ரசிப்பவர்களுக்கு விருந்துதான். இத்துடன் நாம் இந்த லெக்சரின் முதல் பாகத்தை முடித்துக் கொள்கிறோம். இரண்டாம் பாகம் சம்ஸ்கிருதத்தாலே செழிக்கப் போகிறது. ட்ரபீசிய ஃபார்முலாக்கள் எந்தெந்த புஸ்தகங்களில் இருக்கின்றன என்று ஒரு வரிசை ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தால், கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள புஸ்தகங்கள் கூட நிறைய உண்டு. ஆரியபடீயம், பிராமஸ்புட சித்தாந்தம், பாட்டிகணிதம், த்ரிஷதிகா, கணித சார சங்கிரகம், திலோஜ பண்ணட்டி, கணித கௌமுதி, கணித திலகம், லீலாவதி என்று லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. இவ்வளவு பேரும் ஒரே விஷயத்தை சொல்வதில் வெவ்வேறு பதங்களை இட்டு வெவ்வேறு விதமாக சொல்வது கூட மொழி ஆய்வாளர்களுக்கு சுவையூட்டும் விஷயமாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு விதத்தில் பிற்கால நூல்கள், கடந்த 2000 வருஷங்களுக்கு உட்பட்டவை. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்னே போதாயனர், ஆபஸ்தம்பர், காத்யாயனர், சதபத பிராமண திருஷி இவர்கள் ட்ரபீசியத்தை எப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் என்ற ஆய்வு ஆராய்ச்சி சாரித்திரிகர்களுக்கு சுவையூட்டும். ட்ரபீசியம் என்ற ஒரு விஷயத்தின் கீழே கணித விருந்து, இலக்கிய விருந்து, சரித்திர விருந்து, மொழியியல் விருந்து என்று எத்தனையோ விருந்துகளை படைக்க முடியும். இப்போது நாம் ஸ்லோகம் படிப்பதை ஆரம்பிப்போம். சதுர்புஜேஷ்ட ஸ்ருதி பார்ஸ்வபாஹு வதஸ்ய சார்த்தம் கலுலம்ப பக்தம் அதுல்ய பாஹோ பிரதிபாஹு பாஷ வர்க்கைக்ய மூலஸ்ய தலம் ஹி யத்வா. இது ஸ்ரீபதி என்பவருடைய கணித திலகம் என்கிற புஸ்தகத்திலே இருக்கிற ஸ்லோகம். கடந்த 15 வாரங்களிலே கணித திலகத்திலிருந்து எந்த ஸ்லோகமும் காட்டினதில்லை.
ஆகையால் மற்ற புஸ்தகங்களை விட்டுவிட்டு இன்று ஸ்ரீபதியின் புஸ்தகத்திலிருந்து ஸ்லோகத்தை உத்தரித்தது யுக்தம். இவர் 11 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், பாஸ்கரருக்கெல்லாம் முற்பட்டவர், 5-6 கிரந்தங்களை இயற்றியவர். கணித திலகம் தவிர அஸ்ட்ரானமி புக்ஸ் உண்டு. அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இரண்டிலும் வல்லவர். நிறைய மாணவர்களுக்கு போதித்த ஆசிரியர். அவருடைய மேற்கூறிய ஸ்லோகம் வரிக்கு 11 எழுத்துகள் கொண்ட த்ரிஷ்டுப் சந்தத்தில் அமைந்தது. சதுர்புஜேஷ்டஸ்ருதி என்று ஆரம்பிப்பது. அசப்பில் பார்த்தால் சதுர்புஜர் இருக்கிறாரே பெருமாள், அவருக்கு வேதமானது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வது போல இருக்கும் சதுர்புஜ இஷ்டஸ்ருதி என்பது. ஆனால் இங்கே அர்த்தம் வேறே. சதுர்புஜ என்கிறது விஷ்ணு இல்லை. இந்த இடத்துல சதுர்புஜ என்கிறது நாற்கரம் குவாட்ரிலேட்டரல். ஸ்ருதி என்பது வேதம் இல்லை. இந்த இடத்துல ஸ்ருதி என்பது டயாகனல் கரணம். இதில் சொன்ன நாற்கரம் இரு சமபக்க ட்ரபீசியம், ஐசாசலஸ் ட்ரபீசியம் என்பது வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அதுதான். இந்த ஸ்லோகத்தில் என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கிறார் என்றால், மூளை விட்டத்தை பக்கத்தால் பெருக்கி, பக்கம் என்றால் 2 சமபக்கங்கள் இருக்கிறது அந்த பக்கம், லம்பத்தால் வகுத்ததில் பாதி. மூளை விட்டத்தை பக்கத்தால் பெருக்கி லம்பத்தால் வகுத்ததில் பாதி. இது சுற்று சக்கரத்தினுடைய ஆரம், சர்க்கம் ரேடியஸுக்கு இது ஃபார்முலா என்கிறது ஸ்லோகத்தின் முதல் பாதி. பாதி ஸ்லோகத்திலேயே ஃபார்முலா அடங்கிவிட்டது, கவனிக்க வேண்டும். சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா சதுர்புஜேஷ்டஸ்துதி பார்ஷ்வபாஹு வதஸ்யதார்த்தம் கலு லம்பபத்தம் என்பதில் அடங்கிவிட்டது. இந்த ட்ரபீசியம் இரு சம பக்கமாக இல்லாது போனால், ஜெனரல் ட்ரபீசியமாக இருந்துவிட்டால், எதிர்பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கமூலத்தில் பாதி என்கிறது உத்தரார்த்தம். இன்றைக்கு 1000 வருஷங்களுக்கு முந்தைய ஸ்லோகம் இது. இதை ஒரு மாதிரி பார்த்தோம், சாம்பிள். பிறகு இப்போது இது பற்றி பேசும் எல்லா நூல்களிலும் பழையதான சதபத பிராமணத்திலிருந்து, அது வைதிக சாகித்யம், அதிலிருந்து சில வரிகளை பார்ப்போம். இது பத்தியம் கிடையாது, கத்யம்தான். சதுர்விம்சத்யங்குலிபிர்மிமீதே சதுர்விம்சத்யக்ஷரை காயத்ரி காயத்ரோக்னிஹி யாவானக்னிஹி யாவத்யஸ்ய மாத்ரா தாவதைவைனம் தான்மிமீதே ச சதுரங்குலமேவ உபயதோந்தரத உபசமூஹதி தாவத்வியுதூஹதி தன்னாஹே வாதிரேசயைத நோகனீயஹ் கரோதி என்று. மொழி நடையில் உள்ள வேறுபாடுகளை நாம் எளிதில் கவனிக்கிறோம். இது சொன்ன விஷயம் என்னவென்றால், செவ்வகத்தை ட்ரபீசியமாக மாற்றும் போது பரப்பளவு மாறாமல் மாற்றுவதற்கான வழி இதிலே கூறப்படுகிறது. நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோமே மகாவேதி என்று, அதற்கும் இப்படித்தான். முதலிலே 27x36 என்று கொண்ட செவ்வகம் ஒன்று எடுத்துக்கொண்டு அதை சுல்பசூத்திரக்காரர்கள் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் படி 30x24x36 அளவு கொண்ட ட்ரபீசியமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போது கொஞ்ச நாள் கணக்கை நிறுத்திவிட்டு வேதி என்ற சொல்லில் இலக்கிய நயம் பண்ணுவதை பார்ப்போம். கொஞ்சம் லிட்டரரி ஃபன். வேதி என்றால் என்ன அர்த்தம்? நாம் இப்பொழுது பார்த்த மகாவேதி யாக மேடை. வேதி என்றால் மேடை, பிளாட்ஃபார்ம், வேதிக்கை
என்று இன்றளவும் பிரயோகத்தில் இருக்கிறதே வேதிகை என்பதை கூறுகிற அதே பெண்பால் பதம் வேதி என்பது. இதே பதம் த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி முதலிய பதங்களில் வேறு அர்த்தத்தில் வருகிறது. வேதம் உள்ளவன் வேதி, இது ஆண்டாள் பதம். பத்ரவேதீம் திரிவேதீம் என்ற தேசிக பிரயோகத்திலே வந்திருக்கிற திரிவேதி அதற்கு அர்த்தம் வேற. மூன்று வேதம் படித்தவன் என்ற அர்த்தம் இல்லை அங்க. திரிவேதி என்பது மூணு வேதங்களின் சமாகாரம், தொகுப்பு. இதுவும் ஸ்திரீலிங்க பதமாக இருக்கு, இது வேற அர்த்தம். இன்னும் ஒரு இடத்தில் சாரவேதி என்றால் சாரஜ்ஞன், சாரமறிகிறவன் என்று அர்த்தம். ஆண்பால் இவ்வாறாக மேடை என்றும் வேதமுள்ளவன் என்றும் வேதத்தொகுதி என்றும் அறிகிறவன் என்றும் ஒரே பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள். வேடிக்கைக்கு கேட்க வேண்டுமா? பத்ரவேதீம் திரிவேதீம் பஜதி யதி பதௌ பத்ரவேதீம் திரிவேதீம் என்ற தேசிகருடைய ஸ்லோகம் பல இடங்களில் இருக்கிறது. யதிராஜ சப்தத்திகள் மட்டும் என்று நினைக்க வேண்டாம். இந்த தொடரில் முதலில் வந்த வேதிக்கு மேடை என்று அர்த்தம், இரண்டாவது வந்ததற்கு வேத தொகுதி என்று அர்த்தம் இருப்பதால் இது ஒரு நயமான பேச்சு, ஒரு சமத்காரம். வேத தொகுதியே மங்கள மேடை ஆகிவிட்டது ராமானுஜருக்கு என்கிறார். திரிவேதி ஒரு வேதியானது விசித்திரம் என்று முதலில் தோன்றினால் அர்த்தங்களை உன்னித்து பார்த்தபடும் சரிதான் என்று தோன்றுகிறது. வேத தொகுதியை மேடையாக அடைவது என்றால் என்ன அர்த்தம், என்ன தாத்பரியம்? அதை பிரமாணமாக சுவீகரிப்பது, அதற்கு ரக்ஷணம் பண்ணுபவராக அதை அடைவது, ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் முதலிய வார்த்தைகளில் போல வேத சிம்ஹாசனத்திலே அமர்வது, இவ்வாறெல்லாம் பல தாத்பரியங்களை அது தருவதால் அர்த்த புஷ்டி நிறைய இருக்கிறது, சொல் வேடிக்கையும் இருக்கிறது. இதே வேதாந்த தேசிகருடைய யாதவாபியுதயம் என்கிற மகா காவியத்திலே ஒரு ஸ்லோகம், திரிவேதி மத்யதீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. இதில் திரிவேதி என்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லி ரசிக்க வேண்டும். மூணு மேடை என்பது ஒன்று, மும்மறை தொகுதி என்று இன்னொன்று. பகவான் மூணு வேதங்களின் தொகுதியின் நடுவில் ஒளிர்கிறான் என்பது உண்மையான அர்த்தம். அக்னி வேதியின் இடையில் ஜொலிக்காமல் அருகிலுள்ள ஹோமகுண்டத்தில் ஜொலிப்பானே, இங்கென்ன விசித்திரம், மூணு வேதிகளின் நடுவில் ஜொலிக்கிறானே என்று ஸ்ரௌத கர்மங்கள் அறிந்தவர்களுக்கு உடனே புரிகிற சமத்கார அர்த்தம். இத்தகைய சமத்காரம் பின்னிரண்டு பாதங்களிலும் தொடர்வதாலே இதை உபேட்சிப்பதற்கில்லை. திரிதாம்னே என்பதற்கும் ரெண்டர்த்தம், பஞ்சஹேதையே என்பதிலும் சமத்காரம். பஞ்சாயுதம் கொண்டவன் பகவான், ஆனால் சப்தஹேதி கொண்டவன் அக்னி, ஹேதி என்பதற்கு ஜுவாலை என்று வேறொரு அர்த்தம். பாஹ்யாந்தர ஹவிர்புஜே என்பதிலும் ஒரு சமத்காரம், ஒத்தன் பாஹ்ய ஹவிர்புக், இவர் பாஹ்ய ஆந்தர ஹவிர்புக். இந்த மாதிரி சமத்காரம் எல்லா பதங்களிலும் இருப்பதாலே இந்த திரிவேதி என்பதில் இருக்கிற சமத்காரத்தையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹோமாக்னியிலிருந்து வரதன் என்கிற பகவான் நாலு வழிகளிலே விலக்ஷணமாயிருக்கிறான் என்கிறது இந்த ஸ்லோகம். தேசிக சூக்தியினுடைய அனுபவத்தை மடைபாய்ந்தாவது பண்ணாமல் இருக்க முடியவில்லை, பண்ணினோம். இப்போது வேடிக்கை ஸ்லோகத்தை நிறுத்திக்கொண்டு மறுபடி ட்ரபீசியம் இருக்கிறதே,
இந்த வேதியினுடைய ஆகாரம், அந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். மகாவீராச்சாரியருடைய கணித சார சங்கிரகத்தில் ஒரு ஸ்லோகம், புஜயுத்தியர்த்தசதுஷ்காதி புஜஹீனாத்ஜாதிதாஸ்பதம் சூக்ஷ்மம் அதவா முகதலயுதிதலம் அவலம்ப குணம் ந விஷம சதுரஸ்ரே என்கிற ஸ்லோகம், ட்ரபீசியத்தின் பரப்பளவை கொடுக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ட்ரபீசியத்தின் பரப்பளவுக்கு ரெண்டு ஃபார்முலாக்கள் தரப்பட்டுள்ளன. ஒன்று பிரம்மகுப்தர் ஃபார்முலா என்று ஏற்கனவே பிரசித்தமாக இருந்ததை இவர் தன்னுடைய பதங்களை கொண்டு சொல்கிறார். அரை சுற்றளவில் ஒவ்வொரு பக்கமாக கழித்து வந்த நாலு நம்பர்களையும் பெருக்கி வர்க்கமூலம் எடுப்பது என்பது. இன்னொன்று உத்தரார்த்தத்தில் சொல்லப்படுவது முகம் தரை என்று வழங்கப்படும் இரண்டு இணைப்பக்கங்களையும், முகம் ஒன்று தலம் ஒன்று, இது இரண்டையும் கூட்டி பாதியாக்கி லம்பத்தால் பெருக்கி வருவது என்று அடுத்த ஃபார்முலா. இதுதான் ஹாஃப் எச் இன்டு ஏ பிளஸ் பி என்று நாம் இந்த நாட்டில் சொல்லி வரும் ஃபார்முலா. முதலில் சொன்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி இன்டு எஸ் மைனஸ் டி என்ற ஃபார்முலா. இந்த ரெண்டுமே இரு சமபக்க ட்ரபீசியத்துக்கு சரியாக கூடிய ஃபார்முலா. பொதுவான விஷம நாற்கரங்களுக்கு இந்த ரூல் பொருந்தாது. ந விஷம சதுரஸ்ரே என்கிறார் மகாவீரர். எல்லா இரு சமபக்க ட்ரபீசியமும் வட்ட நாற்கரம் என்பதை மகாவீரர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் பிரம்மகுப்தருடைய ஃபார்முலா இதற்கு பொருந்துகிறது. ஆனால் இங்கே ஒரு சர்ச்சை உண்டு. எல்லா ட்ரபீசியங்களுக்குமே இந்த ரெண்டு ஃபார்முலாக்களும் சரியாகுமே, ஆனால் எல்லா ட்ரபீசியமும் வட்ட நாற்கரம் ஆவதில்லை. மகாவீரர் இவற்றை ஏன் சரியாக ஸ்பஷ்டப்படுத்தவில்லை? அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ. ஆனால் ஒன்று, எல்லா நாற்கரங்களுக்கும் இந்த ஃபார்முலாக்கள் பயன்படும் என்று கருதினால் அது தப்பு என்பதை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஆரியாவர்த்த ஸ்லோகத்திலே. கடைசியாக பிரம்மகுப்தருடைய ஸ்லோகம் ஒன்றை பார்ப்போம். பிராம்ம ஸ்புட சித்தாந்தத்திலிருந்து அவிஷம சதுரஸ்ரபுஜ பிரதிபுஜவதயோர் யுதே பதம் கர்ண கர்ண கிருதிர் பூமுகயுதி தலவர்கோனா பதம் லம்ப. இரு சமபக்க ட்ரபீசியத்திலே எதிரெதிர் பக்கங்களை பெருக்கி வரும் தொகைகள் இரண்டையும் கூட்டி, எந்த இரண்டு எதிரெதிரான ஒரு பேர் பக்கத்தை எடுத்து பெருக்குவது, அப்புறம் எதிரெதிரான இன்னொரு பேர் இணை பக்கத்தை எடுத்து கூட்டுவது, ரெண்டு ஆன்சர்ஸ் வருது. அந்த ரெண்டையும் கூட்டி வர்க்கமூலம் எடுத்தால் ஃபார்முலா சிம்பிளில் சொன்னால் ஏ இன்டு சி பிளஸ் பி இன்டு டி என்பதற்கு ஸ்கொயர் ரூட், மூலை விட்டம் என்கிற கர்ணம் கிடைக்கும் என்கிறது பூர்வார்த்தம். டயகனலுக்கு சைடுகள் மூலமாக ஃபார்முலா. இப்பொழுது லம்பத்தை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு ஃபார்முலா தருகிறார் பின்பாதியிலே. கர்ணம் கண்டுபிடித்த பிறகு இந்த கர்ணத்தின் வர்க்கத்திலிருந்து ரெண்டு இணைப்பக்கங்களின் கூட்டுத்தொகையில் பாதியின் வர்க்கத்தை கழித்தால் வருகிற வர்க்கமூலமானது லம்பமாகும் என்று சொல்கிறார். அதனாலே ஒரே ஸ்லோகத்திலே ரெண்டு ஃபார்முலா,
டயகனல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கொடுத்திருப்பது 4 பக்கங்கள். எவ்வளவு ஜட்டிலமான ஃபார்முலாக்கள், எவ்வளவு சரளமாக ஒற்றை வரிகளில் தரப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளும் போது சம்ஸ்கிருதத்தின் இழுப்பு வளைப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் நுவான்சஸ் பாராட்டியே ஆக வேண்டும். எவ்வளவு பிளெக்சிபிளான லாங்குவேஜ். இது தவிர பாஸ்கரருடைய ஒரு த்ரிஷ்டுப் ஸ்லோகம், ஆரியபட்டரனுடைய ஒரு ஆர்யா ஸ்லோகம், திலோய பண்ணட்டியில் இருக்கிற ஒரு பிராகிருத பாஷை ஸ்லோகம், நாராயண பண்டிதருடைய ஸ்ரேதி ட்ரபீசிய ஸ்லோகம், அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனை ட்ரபீசியமாக்குகிற ஸ்லோகம், ட்ரபீசியத்தை அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஆக்குகிற ஸ்லோகம் கூட உண்டு என்று பல உள்ளன நாம் அனுபவிப்பதற்கு. ட்ரபீசியம் என்ற தலைப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவகாசம் போதாததாலே அவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு லெக்சரை இப்பொழுது முடிக்கலாம். அடுத்த வாரம் ட்ரிகனாமெட்ரியின் சைன் ஃபங்க்ஷனானது முதன் முதலாக பாரத தேசத்தில் என்கிற விஷயம் பற்றி பேசலாம். அதற்கடுத்த வாரத்தில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ற ஒன்று 9-10 வகுப்புகளில் இன்றைக்கு கண்டுபிடிக்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது சம்ஸ்கிருதத்திலே 1000 வருஷங்களுக்கு முன்னே எப்படி இருந்தது என்பது பற்றியும் பேசி பாரத தேசத்தினுடைய பெருமையை மேலும் பறைசாற்றப் போகிறோம். மங்களம் மகனீயேப்ய மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனீஷா விருத்தி காமினே.